வெல்கம் டு சிஸ்டர்ஸ் டாட் காம் தமிழ். ஹாப்பி நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பத்திரமா தன்னோட பாதத்தை இந்த மண்ணில் வைக்க காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டருக்கும் இன்னைய வரைக்கும் எப்பேற்பட்ட பெருந்தொற்று பரவினாலும் தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி பல உயிர்களை மீட்டெடுத்துட்டு இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்காகவும் எங்களோட வாழ்த்துக்கள் வணக்கங்களை இந்த நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அன்னைக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு டாக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டாக்டர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு காரணமான ஹீரோ யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதான் சந்திர ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்காலோட செகண்ட் சீஃப் மினிஸ்டரான இவர் தான் இதுக்கு காரணம். அந்த காலத்திலேயே டாக்டருக்கு படித்தது மட்டும் இல்லாமல் இவர் வெளிநாட்டில் போய் படிக்க ட்ரை பண்ணப்போ 30 times இவரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இவர் ஏஷியன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனாலும் தன்னோட விடாமுயற்சியால் தன்னோட 31st முயற்சியில் அவருக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னை ஒரு பெரிய திறமைசாலி அப்படின்றத நிரூபித்து ஒரு பெஸ்ட் டாக்டராகவும் திகழ்ந்தார். இவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட தியாகியாகவும் திகழ்ந்தார். தான் வாழ்ந்த வீட்டை கூட மருத்துவமனைக்காக தானமாக எழுதி கொடுத்த வள்ளல் இவர். அவரோட சொத்துக்கள் பூராவும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர். இப்பேற்பட்ட நல்ல மனிதர் அவருடைய 80th வயசில் அவர் பிறந்த தினமான July 1st அன்னைக்கே அவர் உயிரையும் நீத்தார். ஆனால் உயிரை விடுறதுக்கு முன்னாடியும் மார்னிங் பேஷண்ட்ஸை அட்டன் பண்ணிட்டு அவரோட கடமைகளை முடிச்சுட்டு தான் தன்னோட உயிரை விட்டுருக்காரு. இந்த தியாகச்செம்மல் பிறந்த அந்த July 1st தான் இந்தியாவோட நேஷ்னல் டாக்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாக்டரை பற்றியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யமுனா அப்படின்னு ஒரு குட்டி 9 வயசு குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு பெற்றவங்களும் பெரியவங்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளைக்கு வயசு 25. கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது கூட புரிஞ்சிக்காத அந்த பச்சை குழந்தை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்க பேர் ஆனந்திபாயின்னு மாற்றப்பட்டது. படிப்போட அருமை மட்டும் இல்லை, எழுத்துக்கள் கூட தெரியாத அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்ட்டு கோபால் அவர்கள் விரும்பினார். ஆனால் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நினச்ச காலமாச்சேயாது. ஸோ அவங்க அடுப்படியில் இருக்க தான் லாய்க்கு அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்தவங்களாம் நினச்சாங்க. இதுக்காக குடும்பத்தை எதிர்த்துட்டு கூட அவர் வெளி உலகத்துக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார். இவங்களுக்கு மேலும் மேலும் படிப்போட அருமை பெருமைகளை எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிறந்த குழந்தை 10th நாள் சரியான மருத்துவ கவனிப்பு இல்லாமல் இறந்ததால் ஒரு நல்ல ஒரு டாக்டர் இந்த சமுதாயத்துக்கு தேவை அப்படின்றத உணர்ந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க வெளிநாட்டில் போய் US போயிட்டு வெஸ்டர்ன் மெடிசனும் படித்தாங்க. அப்போல்லாம் 2 வருஷத்தில் வெஸ்டர்ன் மெடிசன் படிக்க முடியும். அங்கே போய் அவங்க படிக்கும்போது பல இன்னல்களை இவங்க சந்தித்தாங்க. வெளிநாட்டோட அந்த கலாச்சாரம் தெரியாத இவங்க அவங்களோட மிங்கிலாக முடியாமல் போராடினாங்க. இறுதியில் நல்லா படித்து வெற்றியும் பெற்று இந்தியாவோட அடையாளமாகவே இவங்க மாறிட்டாங்க. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அப்படின்ற பட்டம் பெற்று அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டையே பெருமையாக்கிட்டாங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இந்த உலகத்தில் யார் வேணால் சாதிக்கலாம்ன்றதுக்கு இவங்களே பெரிய சான்று.